ya தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அம்பாசிபுத்திரம் தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சொர்மத்த ஐயனாரை வணங்குவதற்கு நாங்கள் பாபநாசம் கோயிலுக்கு செல்ல இருந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் தொடர்ந்து ஒரு வாரமாக நாங்கள் கோயிலுக்கு மேலேங்கிலும் சென்று வருகிறோம். இன்றைக்கு இந்த வனத்துறையின் அடக்குமுறை காரணமாக முற்றிலும் வனத்துறை முழுக்க முழுக்க வனத்துறையோட அடக்குமுறை இந்த வனத்துறை மக்களை மேலே விடக்கூடாது என்று மேலே சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் மேலே தண்ணி இல்லை மக்களுக்கான இது ஒரு வாரம் இருந்தார்கள் இவர்களுக்கான தூய்மை பணி மேலே நாங்கள் தூய்மை பணி செய்ய போறோம் அதனால நாங்கள் மக்களை யாரும் அனுமதிக்க மாட்டோம்னா வனத்துறை அந்த கேட்டு அடைச்சி எங்களை நிப்பாட்டுறாங்க. நாங்கள் கேட்பது எங்களுடைய உரிமைய நாங்க முழுக்க முழுக்க கேட்பது வழிபாட்டு உரிமைய நாங்க மேல இருக்கிற கோயில சாமி கும்பிடத்தான் போறோமே தவிர நாங்க கூத்தடிக்க போல அதமுள்ள மக்களாக நாம புரிஞ்சுக்கணும் நம்ம சாமி கும்பிடத்தான் போறோம் அதுக்கு அரசு மக்களுக்கு தானே சட்டமே திட்டம் தவிர மக்கள் மேல திணிக்கப்பட சட்டம் திட்டம் அல்ல. இங்க எப்படி இருக்குன்னா நாங்க சட்டம் போட்டுட்டோம் நேத்தே நாங்க ஆலோசனை கூட்டம் போட்டுட்டோம் மாவட்ட ஆட்சியர் சப் கலெக்டர் எல்லாரும் வச்சு நாங்க பேசி முடிச்சு இன்னையில இருந்து யாரும் போக வேண்டாம் நாங்க முடிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த முடிவு ஏற்ப அல்ல. நாங்க சொல்றது என்னன்னா எங்கள் கோரிக்கை கிட்டத்தட்ட டானா வரைக்கும் ஒரு 100க்கு மேற்பட்ட பேருந்து நிக்குது அத்தனை பேருந்தும் மக்கள் வழிபாட்டு கோயில் செல்றார்கள். இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அத்தனை மக்களையும் கோயிலுக்கு ஒரு நாள் விட வேண்டி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் நிலத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கக்கூடிய மக்கள் முக்கியமாக அம்பாசமுத்திர தொகுதியில் இளைஞர்கள் களத்தில் இறங்கணும். இன்னைக்கு நாம இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது நடக்கிறோம். காடு பழங்காலமா காடு நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சு இன்னைக்கு வனத்துறை இன்னைக்கு அதிகாரி நாம தான் நியமிச்சிருக்கோம். அதிகாரி நீங்க எல்லாம் சேர்ந்து வனத்துறையை பாதுகாருங்க விலங்குகள் பிளாஸ்டிக் சாப்பிடக்கூடாது விலங்குகளுக்கு எந்த பாதுகாப்பு வரக்கூடாதுன்னு நாம தான் நம்ம வரி பணத்துல தான் இந்த அதிகாரிக்கு சம்பளம் கொடுக்கும். அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரி வேலை என்ன மக்களுக்கு அங்கே வேலை செய்யணும் மக்களை புறக்கணிச்சு வேலை நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு என்ன வேலைங்க என்ன வேலை எங்களுக்கு இவங்களோட வேலை என்னவா இருக்குங்க மக்களை விட மாட்டோம். என்ன வேலை மக்களை விட மாட்டோம் சொல்றது வேலையா என்ன செய்யணும் உடனடியா மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க பெருவாரியான மக்கள் இந்த இடத்துல போராடுறார்கள் மறிய செய்கிறார்கள் எனவே இந்த மக்களை மேலே அனுப்புவதற்கு நீங்க ஏதாவது செய்யுங்கள் ஐயா என நீங்க கோரிக்கை வைக்கணும். நாங்க காத்துக்கிறது பிரயோஜனமே இல்லை.